பயன்படுத்தின போதும், அவனுடைய அட்லஸ் நான் பயன்படுத்தின போதும், சர்வ நிச்சயமா படுத்த போது தூக்கம் வந்தது. ஒரு மைசூர் பாக்க வீட்டுல பண்ணிட்டு மா மைசூர் பாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா அம்மா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, போய் உங்க அண்ணா தங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரி, அண்ணா தங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரலன்னா அண்ணன் வரும்போது தங்க வரமாட்டா, தங்க வரும்போது அக்கா வரமாட்டாங்க, எல்லாரும் வரதுக்குள்ள மத்திய நேரம் சாப்பாட்டு நேரம் வந்துடும். சாப்பாட்டு நேரத்துல எதுக்காக உட்காந்து சாப்பிடு, சரி சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள எதுக்கு ஸ்வீட்டு போ. எனக்கு காத்துட்டு இருக்கிறது பழக்கமா இருந்தது, ஒரு உணவுக்காக காத்துட்டு இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி ஒரு பாடல் ஒரு காலத்துல இருந்தது, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. இது நர்சரி ரைம். ஆனா எங்க ஊர்ல இருந்த இக்கனாமிக் கண்டிஷன் பத்தின நர்சரி ரைம். அப்பாவுக்கு நாலு, அம்மாவுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒன்று, தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டா பூசை, எண்ணி சுட்ட அப்பம்னு ஒன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் இவ்வளவுதான் உனக்குன்னு வச்சது, நீ அதிகமா கேட்டா யாருக்கோ இல்லை, அவ்வளவு வறுமை கிடையாது, ஏழ்மை கிடையாது, ஆரோக்கியமான சிக்கனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, ஹெல்த்தியான இக்கனாமிக் கண்டிஷன், பகிர்ந்து கொடுக்கறது. நிலச்சோறெல்லாம் அதனால வந்ததுதான், ஒத்தத்தியா உட்காந்து சோறு போட்டா எல்லாருக்கும் பத்தாது அப்படிங்கறதுக்காக காலையில பண்ண குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து பெருசையும் சின்னதையும் ஒன்னா உட்கார வச்சு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி வழிச்சு இப்படி வழிச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாட்டி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. மிச்சதுக்கு பஸ் தண்ணி குடி, தண்ணி குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ அப்படிம்பாங்க, தண்ணி குடிச்சு சரியாயிடும், ஒன்னும் குறைஞ்சு போகலப்பா. இந்த சிக்கனத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். ஒரு பொருளை அந்த அப்ப அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த மைசூர் பாக்கு வச்சுட்டு உட்காந்து இருக்கும் போது அம்மா கேட்பாங்க, அதான் வேணும் வேணும்னு கேட்டு எத்தனை நேரமா நச்சுட்டே இருந்த திங்க வேண்டியதானே அப்படிமாங்க. நான் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தின்னா தீந்து போயிடுமே, தின்னா தீந்து போயிடுமே, ரைட். ஆனா இப்ப என்ன பண்றேன், பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து என் ஒத்த குழந்தைகிட்ட கொடுக்குறேன், அது தான் தின்னு துப்பி கீழே போட்டு பிசுக்கி அடிச்சு எல்லாம் பண்ணி முடிக்கும் போது திகட்ட திகட்ட வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா திதிப்புனா தெரியாம போயிடும். திதிப்பு தெரியணும்னா திகட்ட கூடாது. எங்கேயாவது நான் வருமை சொல்லவே இல்லை, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன்னு புரியுது, புரியாத மாதிரி பாவனை வேணா பண்ணலாமே தவிர புரிஞ்சு தொலைக்குது என்ன பண்ணலாம், புரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நான் பாக்குறேன், எங்க ஊர்ல பாக்குறேன், பர்த்டே செலிப்ரேஷன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவ்வளவு பெரிய கேக், அந்த கேக் பண்ணின நபர் அவர் குழந்தைக்கு அவ்வளவு பெரிய கேக் பண்ணி கொடுக்க முடியாது. The baker cannot fix such a big cake for his own kid. வாங்கி அந்த குழந்தைங்க சாப்பிடும் நினைக்கிறேன், வழிச்சு ஒண்ணு முகத்துல ஒண்ணு பூசிக்குது. I do not know. நான் அப்ப அந்த பையன்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டேன், ஐயோ கேக் எடுத்து முகத்துல பூசிக்கிறேன், நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கனடா ஃபேர் அண்ட் லவ்லியா. கமிங் பேக், நான் சொல்ற விஷயம் இன்னும் நூதனமானது, இன்னும் இன்னும் நுணுக்கமானது. Please learn from animals what it is to parent. Parenting na enna nu paathukonga. Enga veettu poona romba alaga parenting pannom. Naalu kutti ponom. Potittu modalla poi vetaiyaadi eliya konnu kondu vandu kudukom. Na naalu kuttile edho onnu poi saapidom. Adukaprom rendavathu thara vetaikku pogom. Paadi konnu eliya kondu vandu kudukom. Moonavathu thara vetaikku kootittu pogom. Naalavathu thara vittittu vandrom. விட்டுட்டு வந்துடும். வளர்ந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியாம செல்லும் செல்லும்னு கொஞ்சிறது எவ்வளவு மோசமோ, அவ்வளவு மோசம். பேரண்டிங்னா எங்க கோடு போடுறது அப்படின்னு தெரியாம கஷ்டமா தான் இருக்கும். இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வரக்கூடியது தான் இறுக்கி இறுக்கி எம்பையன் 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 எம்பையனை திட்டாதீங்க எம்பையனை திட்டாதீங்கன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் தான் விட்டு கொடுக்க முடியாத மாமியார்களாக மாறக்கூடிய அவலம் ஏற்படும். எம்பையன் 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 சொல்ல பிளீஸ், பெரிய விஷயம், படித்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இல்லை விழுந்துருவோம்ப்பா. எத்தனை நாளைக்கு தான் விகடன்லையும் குமுதத்திலையும் கல்கையிலையும் எல்லாத்துலேயும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிற மாதிரி ஜோக் போட்டு சிரிச்சு கேவலப்படுத்துவாங்க நம்மள. அடுத்த ஒரு வரி சொல்றோம், எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்த பையன் தெரியுமா, வந்து மயக்கிட்டே போயிட்டா. எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காலத்தில் மயங்கத்தானே வேணும், அது இயல்பு தானே, அதுதானே வாழ்க்கை, அதுதானே அழகு, அதுக்காகத்தானே இத்தனை நாளும் நம்ம ஆசைப்பட்டு நிற்கிறோம், அப்படிதானே ஆகணும், அப்படிதானே விதிக்கப்பட்டிருக்கு, அதுதானே நிமித்தம், அதுதானே சரி. தண்ணியை கூட இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் நிற்காது, கொஞ்சம் குழிச்சு பிடிங்க மிச்சம் நிற்கும். இடுப்பை விட்டு என்னைக்கு இறக்கணுமோ அப்போ இறக்கி விடுங்க, அவ்வளவே தான்.
சொல்லி வழங்க, பையனுக்கு சொல்லி வழங்க, பையனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து வழங்க. சோ தட் எங்கிருந்தோ வரக்கூடிய பெண் நாளைக்கு அழமாட்டான். உங்க பையனுக்கு பெண் பார்க்கும் போது அந்த சத்தியம் வாங்கிக்கோங்க. எம் வீட்டு நம்ம வீட்டுக்கு வர குழந்தை கண்ணில் கண்ணி வராம நீ பாத்துக்கணும். உங்க பையன் கண்ணில் கண்ணீர் வராம அவ பாத்துக்கணுங்கிறது அவங்க அம்மா அவகிட்ட வாங்க வேண்டிய வாக்குறுதி. எல்லாத்துக்கும் மேல அம்மாவால அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும், மனைவியால அம்மாவாவும் இருக்க முடியும். என் குழந்தைன்னு நான் ரசிச்சு அதனுடைய குறைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு நான் கொண்டாடுறது வேற, அது சாதாரணம். நொந்து பெற்றிருக்கோம்ல, ஆயிரம் தப்புனாலும் நம்ம குழந்தை. சம்பந்தமே இல்லாத பெண் அத்தனையும் சகிச்சுட்டு வரா அப்படின்னா பெரிய விஷயம்பா. த சேம் ஹோல்ஸ் குட் வித் பாய்ஸ் ஆல்சோ. ஆண்கள் பெண்கள் அப்படி வளர்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் சிரிச்சுட்டே தான் சொல்றேன், கிட்ட சொல்லேன். ஆண்கள் ஆண்களாக இருப்பதற்கு பெண்கள் அனுமதிப்பது ஒன்றே தான் காரணம். பெண்கள் அனுமதிக்காவிட்டால் ஆண்கள் என்றோ மனிதர்களாக மாறியிருப்பார்கள். அதே மாதிரிதான் பெண்கள், பெண்கள் பெண்களாக இருப்பதற்கு ஆண்கள் அனுமதித்ததே தான் காரணம். ஆண்கள் அனுமதி மறுத்தால் பெண்கள் என்றோ தெய்வங்களாக மாறியிருப்பார்கள். நிறைய தூரம் போகணும், செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது கிடக்கு. அமைதியா உட்காந்து இத்தனை நேரம் கவனிச்சிங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பணியும் கொஞ்சம் விலகி இருக்கும், கார்களும் இனிமேல் எடுக்கலாம். கூட்டிட்டு வந்ததுக்கு, சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.